வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக காலையில் கஷ்டப்பட்டு எழுந்து சோம்பேறித்தனத்தை முறிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தம்பி குளிப்பாட்டிட்டு ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான், இன்னும் ரெண்டு தோசை சாப்பிடணும்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். வயசானால் நாக்கை கட்டணும், நாக்கை கட்டலைன்னா வேறு தான் கட்டிடுவாங்க. அது வசதி தான் இவங்களுக்கு கொஞ்சம் கட்டுலாக இருக்கணும். எலுமி கூட கொஞ்சம் சாப்பிட்றது கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன். இல்லை இல்லை, டெய்லி வாக்கிங் போகிறேன், டயட் கொஞ்சம் இருந்து பார்க்குறேன். இன்னைக்கு மத்தியானம் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன், வேறு எதுனா காய்கறியோ பழமோ சாப்பிட்றேன். அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு எப்படின்னு பார்க்கலாமே. ஆனால் இன்னும் எப்படியே இருந்துச்சு, நான் போயிட்டேன், நாளைக்கு எழுந்திரிச்சு எப்படின்னா வாக்கிங் போயிடணும். 1 hour டெய்லி போயிட்டால் உடம்பு நல்லது. நான் ஃபஸ்ட் டேன்றதால கால் பயங்கரம் வலிக்குது. இந்த கால் எங்கன்னா அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் விண்ணு வலிக்குது. இப்போது மருமகன் வந்து நண்டு கேட்டிருக்காங்க. மதியானத்து சாப்பாடு நண்டு குழம்பு, அப்புறம் வந்து ரசம், அவ்வளோதான். நான் நண்டு சாப்பிட தெரியாது எனக்கு. ஸோ ஒரு கப் ரைஸ் அத்தனை நிறுத்த வேண்டியது தான். உனக்கு பிடிக்கல நண்டு? எங்கள் ஒய்ஃப் நல்லா நண்டு சாப்பிடுவாங்க, மருமகன் சாப்பிடுவாங்க. அவன் நண்டு மீனே சாப்பிட வராது, அது நண்டு வர சாப்பிடுவான் நான். ஸோ இதுவே சாக்கா வச்சு ஒரு கப் ரைஸ், கொஞ்சம் ரசம் சாதம், வேறு எதனா ஃப்ரூட்டு கொய்யாக்காய் எதனா சாப்பிட வேண்டியதான். இருந்து பார்க்கலாமே, என்னென்னோ பண்ணிட்டோம், இது கூட பண்ண மாட்டோமா பிரேம்ஜி சொல்கிற மாதிரி. சரி, கடை போட்டு வந்துடலாமா? நண்டு தான் நண்டு வாங்கி வரேன், சப்போஸ் மீன் தான் மீன் வாங்கினேன். ஓகே, வாங்க கடைக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அலையாமல் கிடைக்கணும். சாமி கூப்பிட்டு தான் போனோம். நான் வந்து ரொம்பலாம் வாங்குறதில்ல, 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா வாங்குறதால லோக்கல் எங்கே நான் வாங்கிடுறேன். இதே ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் சைதாப்பேட்டை போகலாம். இந்த பக்கம் மேடவாக்கம் இன்னும் பிஎஸ்ஆர்பி சொல்லிட்டு இன்னும் சொன்னிருந்தாங்க பிரதர்ஸ் கமெண்ட்டில், அதுக்கு போவேன். வாங்க, 100 ரூபாக்கு 150 ரூபா செலவு பண்ணமான்னு பார்க்குறேன். சரி, பக்கத்தில் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். மத்தியானம் வந்து மருமகளுக்கு நண்டு, அப்புறம் நைட்டை வந்து பையன் வேலை இருந்தோன்னே ஏதோ ஒன்று அவனுக்கு நெத்திலியோ இந்த நெத்திலி குழம்போ ஏதோ ஒன்று. நான் இது ஒரு 150 ரூபா அது 150 ரூபா வாங்குவேன் நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். மீன் வலைலாம் சென்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி. காசிமேடு நம்ம பீச்சில் இருக்கிற பட்டின பாக்கம் லைட் ஹவுஸ் அங்கெல்லாம் போனால் வெலை கம்மியாக இருக்கும். ரொம்ப தொலைவு எனக்கு. சரி, பக்கத்தில் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். ஏரிக்கரையில் நண்பன் மீன் கடை, அங்கே வந்திருக்கேன், பார்க்கலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நமஸ்தே பையா. ஆ, வெரி குட், சூப்பர். நண்டு இருக்குமா? பச்சை நெத்தில் இருக்கா பாருங்க, பெருசு இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாரு, நல்லா இருக்கு. உங்களுக்கு கை கொஞ்சம் பரவாயில்லையா? நல்லிட்ட முடியுதா? என்ன கஷ்டப்பட்டீங்கல்ல. சரி, படம் பார்த்துங்க. 1.5 கிலோ போடும். 300 எவ்வளோ சொன்ன? 1 கிலோ 350. 1.5 கிலோ போடும். பெரிய நண்டா இருக்கு. இது எடுத்துருப்பா, பெருசாக இருக்கேன். அது போதும், இதுவே போதும். ஆ, போதும் போதும். 1.5 கிலோ இருக்குல்ல, எவ்வளோ இருக்கு? இன்னும் சின்ன நண்டு தான், இப்போ மீடியமாக ஒன்று போட்டிருக்கு. ஆ, தான் போடு, பெருசாக இருக்கு, பரவாயில்ல போடு. ஆ, போதும். ஓகே, நண்டு இங்கே நல்லா இருக்குது, நண்டு வாங்கிட்டேன். பட்டு நெத்திலி நல்லா இல்லை, அவங்களும் வேண்டான்ட்டாங்க. சரி, நெத்திலி வந்து நைட்டு பையனுக்கு கொஞ்சம் ஒர்த்து கொடுத்துலான்ட்டு தான், நெத்திலி மட்டும்தான் அவங்க நண்டு ஈஸியாக கிடச்சிருச்சு. கிலோ 350 ரூபா, நான் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். நெத்திலி வேறங்க போய் பார்க்கணும். இந்த நம்ம யூஸ்வலாக ரமேஷ் மீன் கடை வாங்குவாங்க, அங்கே போய் தான் வாங்கிடுவாங்க. கட் பண்ணியாச்சு, அவரே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுங்க பையன், அப்படியே திரும்ப கொடுங்க, கூட்டுங்க. வரேன் பையன், அப்பா போய்ட்டு வரேம்மா. வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்து, இங்கே பாருங்க, பார்க்க முடியல மேலே அவ்வளோ வெயில். சரி, அது நண்பன் மீன் கடை, இது ரமேஷ் மீன் கடை, பச்சை நெத்திலி. வணக்கம் வணக்கம் தலைவரே, எப்படி இருக்கீங்க? புது மீன் தான், நெத்திலி இருக்கா? பச்சை நெத்திலி. ஆ, நீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. ஓகேம்மா. காரைக்குடி எவ்வளோ இன்னைக்கு? அரை கிலோ வேணா, மீனே வரல. மீன் வரலையா? அப்போ நேற்று மீனாக இருக்குது இன்னைக்கு.
நல்லதானே இருக்கு. கண்ணு படிச்சுங்க நல்ல மீன். சார் முடிக்கிட்ட அவர் பேசணும். அரை கிலோ 200 ரூபா. கொஞ்சம் ரொம்ப பெருசாக போடாத, ரொம்ப சின்னதாக போடாத. பருக்கிறதுக்கு அவ்வளோதான். அப்புறம் அது 1.5 கிலோ இருக்கேன். அது 200 ரூபான்றார் அவர். இந்த பாருங்கள் இந்த மாதிரி சைஸில். தலைவரே வேலைக்கு ஆக மாட்டேங்க. அந்த மீன் எடுங்க. நான் சொல்றேன், அந்த பெரிய மீன் எடுங்கன்றேன். இதை போடுங்க, நான் குடுவ மீனை போடுங்க. என் மகன் நீங்க மீன் எடுக்கிறத வச்சு என் சத்தம் பிடமா இருக்குது அப்படின்னு அதுலயே கண்டுபிடிச்சிடறேன். ஓ, உங்க பையன் கண்டுபிடிக்கிறாரா வீடியோ? ஆமா ஆமா. அரை கிலோ போடுங்க. வாங்கியாச்சு. நான் மீன் வாங்குறப்போ பார்த்தா நம்ம மதுரைக்கார ஒருத்தர் வந்தார் சௌராஷ்டிரா. காலையில் சௌராஷ்டிரில் வீடியோ போட்டேன், இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் போய் பார்த்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லுங்க. ஓகேவா? உங்கள் பேர் சொல்லுங்கள். உதயகுமார். உதயகுமார் மதுரை. ஆமாம், மதுரை. ஓகே, உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய். ஓகேங்களா? மாய் மலி தூத்தியா நண்டு தூத்தியா மாய்? ஆ, தூத்தியா. கிளீன்க தூத்தியா மீரா மாயாவி நண்டு கருஸ் பண்ணி சித்து மலி நெட்டு கத்தியா? சரி, ஓகே. குழந்தைய குளிப்பாட்டின்னு இருக்காங்க மருமகளும் மாமியாரும் சேர்ந்து. இந்த மீன் வந்து 1/2 கிலோ காரப்பொடி, நடுவில் வந்து கீரி எடுத்துன்னுட்டேன். வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்குன்ட்டேன். இது வந்து 175 ரூபா 1/2 கிலோ. ஜாஸ்தியாக சொல்லுங்கள் நீங்கள். நண்டு நண்டு விலை ஜாஸ்தியானு சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப தொலைவுங்க போகிறதுனா கடுப்பாக இருக்கும். இப்போ அதை சொல்லிட்டேன் இல்லையா, 2 கிலோ 3 கிலோ வாங்குறது லாங் போகலாம். இது பக்கம் 100 ரூபா 150 ரூபா வாங்குறதுக்கு அவ்வளோ தொலை இதுக்கு போகணுட்டு விட்டேன். இப்போ இது வந்து எங்கள் மருமம் என்னென்னா தக்காளி வெங்காயம் இல்லாமல் செய்கிறேன் சொல்லிக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு, பார்க்கலாம். மருமகம் வந்து என்ன சொன்னேன், நண்டு வறுவல். நண்டு வறுவல் தக்காளி வெங்காயம் நான் எப்போவும் போடுவேன். தக்காளி வெங்காயம் போடாமல் போட போடலாம். சரி, பண்ணிட்டோம். பண்ணுமா? நண்டு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ம், நல்லா கழுவியாச்சு நண்டு. நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 5-6 வாட்டி கழுவியாச்சு. அப்பா தான் க்ளீன் பண்ணது. அப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது அதுலயே? ஆமா, அதுலயே ஒரு ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாய் தூள், ப்ளைன் மிளகாய், ப்ளைன் மிளகாய் தூள் வீட்ல அரைச்சது एक्चुअली. ஒரு 1/2 ஸ்பூன். ஓ, காரம் தான் இல்ல, பெப்பர் போடுவோம் நம்ம இது. அதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம். அவ்வளோதான்? அவ்வளோதான். இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி நான் பண்ணதே கிடையாது. தக்காளி வெங்காயம் போட்டு தான் பண்ணுவேன். நான் கை குத்தி போகுது. அவ்வளோதானா? அவ்வளோதான். இவ்வளோதானா? இவ்வளோதான். இனிமே தான் வந்து மெயின் ஐட்டமே இருக்கு ஆக்சுவலி. நம்ம அப்படியே செய்யும்போது தான் பார்த்துங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் போதுமா? இன்னும் பண்ணணும். தேங்காய் போதும். இது 4 பத்த. இப்போ என்ன பண்ணுன்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நண்டை வந்து ஒரு பெட்டர் பெட்டிக்கணும். இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கணும். வேகுமா அது? இல்லை, கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணும். இந்த ரோஸ்ட் பண்ண டைமில் இது ஃபுல்லாக அரைச்சி நம்ம மிக்சியில் போட்டுக்கோங்க. சரி, இதை வறுக்கணுமா பச்சையாவா? அப்படி பச்சையாக அரைச்சிடணும் நம்ம ஃபுல்லாக. சரி, ஸோ எல்லாத்தையும் இவங்க போட்டாங்க. இது அரைக்க வேண்டியதான். இது அப்படியே பரட்டின் போக சொன்னாங்க. சிம்மு சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மு கிடையாது, மீடியம். ஓகே, இப்போ நல்லா அரைச்சின்னு வந்துட்டாங்க. உப்பு போட்டோமா? உப்பு நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது போட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டே இதுக்கு, வேறு எதுவுமே இல்லை. சிம்பிள். அப்புறம் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லாமல். ஆமாம்,
பிடிச்சி அப்படியே கழுவிக்கிறாங்க, கழுவுத்துறாங்க. மாய் பவானி மாய் வாசனை வருதா? பேர் என்ன பண்ணுறான்? அவனும் வாசனை பிடிச்சிட்டுருக்கானா வெளியே? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வயசு ஆகட்டும், அவனும் வந்துடும். வணக்கம் சொல்கிறது முன்னாடி என்ன மாதிரி அவன் சொல்லுவான் பாருங்க. இது வந்து ஃபுல்லாக சுண்டற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும், ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ட்ரை ஆகிற வரைக்கும். இல்லை இல்லை, ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமா லோ? ஒரு மீடியம் ஃப்ளேமில், ஏன்னா வந்து நண்டு வந்து வேகணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு அப்படியே வச்சிடணும், ட்ரை ஆகிற வரைக்கும். இது ட்ரை ஆகும்? ஆமாம். ஓகே, மீடியம்லேயே? ஆ, மீடியம்லேயே. க்ளோஸ் பண்ணிடலாம். அது திக்கார வரைக்கும் ஆகணும் இல்லையா? ஓகே, எண்ணெய் அவ்வளோதான், அப்போ ஊற்றணும் அவ்வளோதான். அவ்வளோதான் எண்ணெய், 10 ஸ்பூன் கூட, அரை ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான். அப்பா எண்ணெய் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான்லாம் எண்ணெய் தளம் ஊற்றுவேன். இது வருவா நல்ல வாசனையாக இருக்குது. எனக்கு என்ன வாசனை வருதுனா பெப்பர் வாசனை தான் அதிகமாக வருது. பெப்பர் தான் இது மெயின் இன்க்ரீடியன்ட். நல்லா பெப்பர் வாசனை நல்லா வரும். இது ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்டாக இருக்குல்ல? ஆமாம். இது முக்கியமான இன்க்ரீடியன்ஸு தேங்காய், பெப்பர், ஜீரகம், பெருஜீரகம். ஆயிடுச்சுல்ல? ஆ, இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆச்சுன்னா ஆயிடுச்சு, அதான் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, நம்ம இந்த அரைச்சி விட்டது ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. அப்பா எப்படி ட்ரை ஆயிருக்கு பாருங்கள். என்ன கூட இந்த மாதிரி செய்ய தெரியுது, வேற லெவல் வாசம் தான். மிளகு சீரகம் மேக்ஸிமம் மிளகு வாசம் தான் வருது. ஆமாம், இது ரெசிபி வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது ஆக்சுவலி. ஓகே ஓகே, வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.